சரி அவர் போயிட்டார் இனி அவைய பார்த்து நிக்கலாது நாங்கள் வகுப்பு தொடங்குவோம் அதாவது போன கிழமை நாங்கள் வந்து இன்று காசு பாச்சல் கூட்டினுடைய நேர்முறையை படிப்பிக்கிறேன் விளங்கப்படுத்துறேன் சொல்லியிருந்தோம் அப்போ இன்றைக்கு நாங்கள் நேர்முறையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அன்றைக்கு காசு பாச்சல் கூட்டண்டா என்ன அதில் என்னென்ன முறை இருக்குது நேர்முறை நேரில் முறை இந்த நேர்முறை என்பது அதாவது இந்த செயற்பாட்டு நடவடிக்கை என்ற விஷயத்தை நேரடியாக காட்டுவதற்கும் அதாவது செயற்பாட்டு நடவடிக்கை என்பது நிறுவனத்தின் பிரதான வருமானம் அல்ல லாபம் உழைக்கிற வழி அந்த வகையில் எங்களுக்கு கிடைக்கிற காசுகளை அதில் ப்ளஸ்ஸாக போடுவதாகவும் அந்த வழியில் எங்களுக்கு வழியில் எங்களுக்கு வெளியில் போகிற காசுகளை மைனஸாக போடுவது என்றும் சொல்லலாம் நேரடி நேரடி இப்போ நேரில் முறை என்பதையும் சுருக்கமாக சொல்லலாம் இதே செயற்பாட்டு நடவடிக்கைகள் மறைமுகமாக அதாவது தேறிய லாபத்தில் ஆரம்பித்து காட்டுவதுன்னு சொன்னேன் அது இனி அடுத்த கிழமை தான் அது வராங்க பார்த்துக்கோ இப்போ நாங்கள் நேர்முறையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நேர்முறை என்று இங்கே வந்து காசு காசு என்று நான் கதைத்திருந்தாலும் உண்மையில் காசும் காசுக்கு சமனானவையை தான் பார்க்க போகிறோம் காசும் காசுக்கு சமனான என்றால் என்ன இப்போ வாரு இதை பார்த்தீங்கன்னா இது காசும் காசுக்கு சமனானவையும் இதில் இருக்குது காசும் காசுக்கு சமனானவை அதாவது இது வந்து காசு இது காசுக்கு சமனானது அது என்ன விஷயம் என்றால் காசு என்பது 100 வீதம் காசு ஆனால் காசுக்கு சமனானவை என்பது குறியால் அறிவித்தலில் பணமாக்கத்தக்கது அதாவது எல்கேஏஎஸ் ஏழின்படி 3 மாதத்துக்குள் பணமாக்கத்தக்கது அப்போ காசு பாய்ச்சல் கூட்டி செய்கிறது காசு பாய்ச்சல் கூட்டின பேரை கொடுத்தால் உண்மையில் காசும் காசுக்கு சமனானவைக்கும் தான் செய்யுது காசும் காசுக்கு சமனானவையும் என்னென்ன வழிகளில் உள்ளுக்கு வந்த அதாவது இந்த காசும் காசுக்கு சமனானவை என்னென்ன வழிகளில் நிறுவனத்துக்கு உள்ளே வந்தது என்னென்ன வழிகளில் நிறுவனத்திலிருந்து வெளியில் வரும் என்பதற்கு காட்டத்தான் செய்கிறோம் அப்போ இந்த இதில் 3 விஷயங்களில் காசு உள்ளுக்கு வரும் காசு வெளியில் போகும்னு சொன்னாங்க ஒன்று செயற்பாட்டு நடவடிக்கை நேர்முறையில் அதில் என்னென்ன எங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னா இப்போ நாங்கள் இந்த கணக்கு எடுத்து செய்யக்க இப்போ உங்களுக்கு இந்த காட்சிப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குதுண்டா அப்போ இதில் ஒன்று வந்து ஒரு லாப நட்ட கூட்டி இருக்கு அடுத்தது 2 நிதிநிலைமை கூற்று இருக்கு அறிக்கையிடும் காலத்தில் தொடக்கத்தில் ஒரு நிலைமை கூற்றும் அறிக்கையிடும் கால இறுதியில் ஒரு நிதிநிலைமை கூற்றும் காணப்படும் இனி இதனுடைய காசுப்பாய்ச்சல் கூற்றுக்குள் வருகின்ற உள்ளுக்கு வார தலையங்கம் என்றால் முதலாவது செயற்பாட்டு நடவடிக்கை 3 வழிகளில் அந்த காசு வரும் 2வது முதலீட்டு நடவடிக்கை 3வது நிதியிடல் நடவடிக்கை இந்த நிதியிடல் நடவடிக்கை என்பதும் முதலீட்டு நடவடிக்கை என்பதிலே நேர்நேரில் எல்லாம் உண்டு ஆனால் நேர்முறையில் செயற்பாட்டு நடவடிக்கைகளில் என்னென்ன விஷயங்கள் வருமென்றால் அதற்கு இப்பொழுது நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பது காசு பாய்ச்சல் கூட்டு செய்யப்பட்டிருக்கிற அந்த விடை இதுக்குரிய விடை இருக்குது அந்த விடை அதான் இப்போ உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது அந்த விடையில் செயற்பாட்டு நடவடிக்கைகளில் என்னென்ன வரும் என்று நீங்கள் உற்று நோக்குங்கள் முதலாவதாக அதை டிஃபோம் விளக்கத்தை பார்க்க போகின்றோம் லாபநட்ட கூற்றில் முதல் விற்பனை காணப்படுகின்றது 500 என்பது 500 மில்லியன் 500 அந்த விற்பனையை மையப்படுத்தி கொண்டு
எங்கட காசுப்பாய்ச்சல் கூட்டம் இப்போ காட்சிப்படுத்துகிற காசுப்பாய்ச்சல் கூட்டம் பார்த்தீர்கள் என்றால் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெற்ற காசு அதை இப்போ காண்பதற்கு நாங்கள் ஒரு வியாபார வருமதியாளர் வாடிக்கையாளர் என்பதை வச்சு வியாபார வருமதியாளர்களாக கருதி அதனுடைய ஆரம்ப மீதி அது நிதிலமை கூற்று பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அவருடைய ஆரம்ப மீதி உங்களுக்கு தரப்பட்டிருக்குது ஆறாம் மீதி வியாபார வருமதியாளர்கள் என்ற தொகையில் 196 ரூபாய் இருக்கின்றது அது சொத்து என்றபடியால் அது வரவு மீதி அதே வியாபார வருமதியாளர்களின் வரவு மீதியாக 196 விடுது அடுத்ததாக 2 நூல்கள் இடவழியை விட்டு அதை சமப்படுத்த வேண்டும் சமப்படுத்த கோடு அளிக்கப்பட வேண்டும் வருமதியாளர் கணக்கு ஆரம்ப மீதி வரவு மீதி போல் இறுதி மீதியும் வரவு மீதியாகத்தான் இருக்கும் ஏன்னா சொத்தெல்லாம் வரவு மீதி ஆரம்பம் வரவென்றால் இறுதியும் வரவு இறுதி வந்து 240 ரூபா டோட்டலுக்கு கீழ் வரவில் மீதி வந்தது இதே நிலைகளை கட்டியிருப்பீர்கள் வரவில் மீதி வந்தது டோட்டலுக்கு மேல் செலவில் மீதி சென்று 240 ரூபா ஏன்னா சொத்துக்கள் எல்லாம் வரவு மீதி அவை ஆரம்ப மீதி மாதிரி இறுதி மீதியும் வரும் சரி அது போடப்பட்டாக்குது லாப நட்ட கூட்டில் இருக்கிற விற்பனைக்கான ரெட்டை பதிவு விற்பனை கணக்கு செலவு என்பது அங்கே லாப நட்ட கூட்டில் உள்ளது வியாபார வருமதியாளர்கள் வரவில் விற்பனை என்று அந்த 500 இடப்படும் இது ரெட்டை பதிவு இதன் பின் எது கூடுகின்றதோ அதை சமப்பாட்டுக்கு கூட்டுதல் வேண்டும் அதை கூட்டுவோமாக இருந்தால் உங்களுடைய டோட்டல் வரவு பக்க டோட்டல் 696 ரூபா வரும் அதை அப்படியே செலவிலையும் போட வேண்டும் 696 செலவில் இருக்கிற 240 கழிச்சிங்கலண்டா குறைகிறது காசு என்று வரும் அதாவது வியாபார வருமதியாளர்ந்து பெற்ற காசு அது 456 ரூபா வரும் அவை இந்த 456 ரூபா இப்போ உங்களுக்கு லாப நிதிலமை காசுப்பாய்ச்சல் கூற்று உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் அந்த காசுப்பாய்ச்சல் கூற்றில் வியாபார வருமதியானது பெற்ற காசு தான் ஆனால் அங்கு பயன்படுத்த வேண்டிய பெயர் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது வாடிக்காலமிருந்து பெற்ற காசு 456 அங்கே ப்ளஸில் போடப்பட்டிருக்கின்றது ஆகவே முதலாவது கணக்கில் இருந்து நாங்கள் வாடிக்காலந்து பெற்ற காசை கண்டுபிடித்தோம் ரெட்டப்பதியின்படி அது காசு கணக்கு வரவு வியாபார வருமதியாளர் செலவு அதுதான் நாங்கள் ப்ளஸ்ஸாக போடப்படுகின்றது ரெண்டாவதாக காசு பாய்ச்சல் கூற்றின்படி உங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது வழங்குனர் கமா ஊழியர்களுக்கு செலுத்திய காசு அந்த ஊழியருக்கு செலுத்திய காசு காண நாங்கள் சம்பள செண்மதி கிடக்கு நிதிலமை கூட்டில் அந்த நிதிலமைக்குள்ளே இருக்க சம்பள செண்மதி கணக்கினூடாக சம்பளத்தை முதல் கண்டுபிடிக்கப்படும் அப்போ ஒரு சம்பள கணக்கு நாங்கள் திறக்கணும் அதனுடைய ஆறாம் மீதி செண்மதி என்றால் பொறுப்பு உங்களுக்கு தெரியும் அப்போ செண்மதி சம்பள கணக்கு நிதிலமை கூட்டில் உங்களுக்கு இருக்குது ஆரம்பம் 60 ரூபா செலவில் மீதி போடுங்க 60 ரூபா அப்படியே 2 ரூபா விட்டு அந்த முதல் செய்த மாதிரி சமப்படுத்தணும் சமக்குளத்தில் கூடடிக்கணும் ஆரம்ப செண்மதி செலவு மீதி என்றால் இறுதி செண்மதியும் செலவு மீதி டோட்டலே கீழே செலவில மீதி வந்தது 84 ரூபா டோட்டலுக்கு மேலே அப்போ வரவில மீதி சென்றது 84 பிறகு லாபநட்ட கூற்றின்படி லாபநட்ட கூட்டில் இருக்கிற சம்பள நிதி லாபநட்ட கூற்று உங்களுக்கு காட்டப்படுது பாருங்கள் 160 ரூபா இருக்குது அதுக்கு ரெட்டப்பதிவு லாபநட்ட கூற்று வர வேண்டாம் சம்பள கணக்கில் செண்மதி சம்பளத்தில் செலவில் வரும் லாபநட்ட கூற்று 160 ஈனா ஸ்டோக் நானா ஸ்டோக்கு வேண்டாம் 160 ஏனென்றால் லாபநட்ட கூற்று வரவு ஆகவே செண்மதி சம்பளம் செலவு 160 இனி இந்த இது கூடவாத டோட்டலுக்கு ரெக்கார்டும் அப்போ இந்த செண்மதி சம்பளத்தை நாங்கள் கூட்டினால் செண்மதி சம்பளத்தை கூட்டினோம் என்றால் டோட்டல் 220 ரூபா வரும் நினைக்கிறேன் ரைட் அதை வரவிலையும் போட்டுட்டு வரவில் இருக்கிற 84 ரூபாய் கழிச்சமெண்டா வரவில் காசுண்டு குறைகிறது காசு 136 ரூபா அதாவது காசாக கொடுத்த சம்பளம் ஏன் ஆரம்பம் செலவு மீதி செண்மதி கொடுக்கணும் இறுதி செலவு மீதி 84 ஆனால் ப்ரொஃபிட் அண்ட் லாஸ்ட்டுக்கு மாற்றிருக்கு 160 அப்படி என்றால் கொடுத்தது 136 இருக்கும் அதான் வரவு இஞ்ச வர வேண்டாம் காசு செல்ல வேண்டாம் கொடுத்தது தானே அப்போ இந்த சம்பளத்தை நாங்கள் இப்போ இதோட சேர்த்து தான் போடணும் ஆகவே அதை சேர்த்து எதோட சேர்த்து போடணும் இதோட கூட்ட போகிறோம் அதாவது என்னென்னா அங்கே எங்களை சம்பளம் தனியாக இப்போ போடுறீங்கள அதாவது வழங்குனருக்கு கொடுத்த காசும் சேர்த்து போடணும் அதுக்காக அந்த சம்பளம் எழுதி இப்போ கண்ட சம்பளத்தை போட போகிறோம் சம்பளம் எழுதி நாங்கள் கண்ட சம்பளத்தை போட போகிறோம் அங்கே காசாக கொடுத்த சம்பளம் காசாக கொடுத்த சம்பளம் 136 ரூபாய் போட்டிங்கண்டா
அது பிறகு அந்த வியாபார செம்மதியை கொடுத்த அசோதலவன் வந்து கூட்டணும். அந்த அது ரொம்ப உண்டே அதுக்கு நேராக போட்டு பிறகு கூட்டுவோம். பிறகு அது பிறகு அவை பெய்து சம்பள கணக்கு செம்மதி சம்பளம் நேரடியாக காசு பாய்ச்ச கூட்டுக்கு போகாது. இனி அப்போ அடுத்ததான் நாங்கள் என்ன செய்வோம், வியாபார செம்மதியாளர் செய்வோம். ஏனென்றால் சம்பளமும் செம்மதியாளர் கொடுத்த சேர்ந்து தான் போகணும். ஆகவே நாங்கள் அடுத்ததாக துறக்க போகிறது வியாபார செம்மதியாளர் கணக்கு. அது நிதிலமை கூற்றின்படி வியாபார செம்மதியாளர் உங்களுக்கு திறப்பட்டிருக்கிற கணக்கு அதன்படி 190 ரூபா செலவு மீதி பொறுப்பு தானே. ஆகவே செலவு மீதி 190 ரூபா ரெண்டு ரூபா விட்டு வளம் போல் பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் கோடு அடிக்கணும். இறுதி மீதியும் செலவு மீதான ஆறாம் மீதி செலவண்ட இறுதி மீதி செலவு டோட்டலேக்கில் செலவில் மீதி வந்தது 210 ரூபா. அது அங்கே நிதிலமை கூரில் இருக்க டோட்டலுக்கு மேலே வரவில் மீதி சென்றது 210 ரூபா. என்ன ஒரு கணக்கு இப்படித்தானே வெறும் ஆரம்பத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆரம்ப பாடங்கள் ரைட். இப்போ எங்களுக்கு வியாபார செம்மதியாளரில் விடுறேன்டா. இப்போ இதுக்கு பக்கத்தில் இந்த வியாபார செம்மதியாளர் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதோட இன்னொன்று லிங்க் பண்ண போதும். என்னென்னா நாங்கள் தொடர் இருப்படுத்தல் முறைக்கு இதை நான் பதிஞ்சு காட்ட போகிறேன். தொடர் இருப்படுத்தல் முறை வேறு, காலத்துக்கு காலம் இருப்படுத்தல் முறை வேறு. நார்மலாக நீங்கள் இயல் மாணவர்கள் காலத்துக்கு காலம் இருப்படுத்தல் முறை எடுப்பீங்கள். அப்படி செய்கிறேன்டா என்ன செய்யணுமெண்டா, இங்கே விற்பனை கிரியம் தந்திருக்கு, அந்த உங்களோட லாப நட்ட கூற்று உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். அதில் விற்பனை கிரியம் தந்திருக்கு, அந்த விற்பனை கிரியத்தில் இருந்து ரிவர்ஸில் போகணும். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு கொள்ளுணவை வந்து கண்டுபிடிச்சுன்னு போகணும். அதுக்கு பதிலாக நான் இங்கே என்ன பின்பே அது நீங்கள் வளமையாகவே உங்களோட பாடசாலையிலேயோ அல்லது பிறகு செய்கிற பயிற்சியிலேயே கற்றுக்கொள்ளலாம். இது கொஞ்சம் இலகுவான முறை. தொடர் இருப்படுத்தல் முறையின்படி இருப்பு கணக்கு ஒன்று திறந்து அதில் பதியப்போம். அப்போ ஒரு இருப்பு கணக்கு திறவும், இருப்பு கணக்கு. அந்த இருப்பு கணக்கில் இருப்புன்ற ஒரு சொத்து தானே, சொத்தப்பவும் வரவு மீதானே. நிதிலமை கூரில் இருப்பு ஆரம்ப மீதி வரவு மீதி 136 ரூபா போடப்படுது. அதே மாதிரி ரெண்டு ரூபா விட்டு பழம் போல் பேலன்ஸ் அடிக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படி அடித்து போட்டுக்கொண்டிருக்க அடித்து போட்டுக்கொண்டிருக்க வேண்டிய. அப்போ இறுதி இருப்பும் அப்போ வரவு மீதானே. அப்படி என்ன டோட்டலுக்குல வரவில மீதி வந்தது 188 ரூபா. அப்போ டோட்டலுக்கு மேலே செலவில மீதி சென்றது 188 ரூபா. அப்போ யாச்சு பாருங்கள், ஆரம்ப இருப்பும் இறுதி இருப்புக்கு முடியல ஒரு வேறுபாடு வருகுதல்லோ. இப்போ பொருட்களை நாங்கள் விற்பனை செய்யும்போது இருப்பு குறையுமல்லோ, இருப்பு குறையுமெண்டா இப்போ உங்களுக்கு லாப நட்ட கூற்று காட்சிப்படுத்தப்படுது. அதில் விற்பனை கூற்று விற்பனை கிரிய 120 ரூபான்றது. அதை விற்ற சரக்கின் கொள்வியில் என்னும் சொல்லலாம். அந்த 120 ரூபாய்க்கு என்ன பதிவென்றால் லாப நட்ட கூற்று வரவு இருப்பு குறையும். ஏன்னா இருப்பை விற்க குறையும் தான். அப்போ இருப்பு கணக்கில் செலவு வைக்க போகிறோம். ஈனா ஸ்டோக் நானா ஸ்டோக் கூவன்னா லாப நட்ட கூற்று அது வந்து 120. ஆகவே இப்போ நீங்கள் இருப்பு கணக்கை நாங்கள் இனி கூட்டலாம். இது கூடவோ அதை நீங்கள் இறக்கூடும். அப்போ இருப்பு கணக்கை நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எது கூடவோ நாங்கள் அதை இறக்கினோம்னால் உங்களுக்கு டோட்டல் வந்து 308 நினைக்கிற அதான் தெரியுது 308. அதை மற்ற வளாகம் போட்டுட்டு வரவில குறையுது. வரவில குறையிறது வந்து 172 ரூபா வியாபார செம்மதிகள் ரெண்டு. அதாவது உங்களை இருப்பு கணக்கில் வரவில குறையிறது வியாபார செம்மதிகள் ரெண்டு பேர். ஏனெண்டா இப்போ என்ன அர்த்தம்ண்டா 172 என்ன அர்த்தம்ண்டா, ஆரம்ப இருப்பு இங்கே இருந்தது இந்த இருப்பு கணக்கில், இறுதி இருப்பும் தரப்பட்டிருக்கு, அந்த விற்பனை கிரியத்தால் இருப்பு குறையுது, அவை இருப்பில் செலவு. இன்னொன்று இருப்பு என்னத்தால் கூடும், கொள்வனவாட கூடும். அதான் இருப்பு வர இதை சொல்கிறது தொடர் இருப்படுத்தல் முறை என்று சொல்கிறோம். நீங்கள் ரெட்டப்பதிவு செலவழையில் நீங்கள் படித்த மெதேட்டுக்கு இது முரண்படுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் காலத்து காலம் இருப்படுத்தல் முறையில் படிச்சுக்கீங்க. அது நீங்கள் நார்மலாகவே பயிற்சி செய்யக்க உங்களோட ஆசிரியன் உதவியுடன் அப்படி படிச்சுக்கொள்ளலாம். எல்லாம் ஒன்று தான் பெறும். இதில் செய்கிறேன்னா அது ரிவர்ஸில் செய்கிறேன்னு சொல்கிறது. விற்பனை கிரியம் தெரியும், அதோட இறுதி இருப்பை கூட்டி ஆரம்ப இருப்பை கழித்து கொரோனாவை கண்டுபிடிச்சி அப்புறம் அதை வியாபார செம்மதியில் போட்டு அப்படி செய்கிறேன். நாங்கள் அது புது மெதேட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. புது மெதேட்டுன்னு சொல்கிறது கால தொடர் இருப்படுத்தல் முறை. ஆரம்ப இருப்பை வரவில் ஓடுறோம், இறுதி இருப்பேன் வரவிலாம் போடுறோம். வந்தது வரவு, சென்றது செலவு. அதுக்கு பிறகு எங்களுக்கு விற்பனை கிரியம் இருப்பை குறைக்கும் என்றபடியாக லாப நட்ட கூற்று வரவு, இறுதி இருப்பு செலவு, இருப்பு செலவு. பிறகு இருப்பு எப்படி கூடும், கொள்வனவால வரவில குறையிறத கொள்வனவன் எழுதும். ஆகவே அந்த வரவில குறையிற தொகை வந்து உங்களுக்கு கொள்வனவண்டு வரும். ஆகவே அந்த கொள்வனா வியாபார செம்மதிக்கு தானே போகும். அவள் இங்கே வர வேண்டாம், வியாபார செம்மதியில் செலவில் வரும்.
வியாபார செண்மதியில் செலவில் கொள்வட வேண்டுவர். அப்போ கொள்ளட வேண்டு சொல்லி அதை அதில் கொள்ளட வேண்டும் போடலாம் இருப்பெண்ணும் போடலாம். இந்த 172 ரூபா 172 ரூபா வரும். உங்களுக்கு கொள்வன வேண்டும் போடலாம் இருப்பெண்ணும் போடலாம். அவை நான் அதை அம்புக்குறியால் உங்களுக்கு காட்டுறேன். அது ரெண்டையும் இங்கே இருந்தது அங்கே போகுது என்று காட்டுறதுக்கு அம்புக்குறி வந்து இங்கே இருந்து அங்கே போடப்படும். அம்புக்குறி சரி, இதுதான் அங்கே போகுது என்று காட்டப்படுது. சரானே ரைட். இனி நாங்கள் இந்த வியாபார செண்மதியாளரை கூட்டினால் ஆரம்ப மீதி ஒன்றுக்கு இப்போ இருப்பிலிருந்து கொள்வனவு வந்திருக்கு, கொள்ளனவுக்கான ரெட்டை பதிவு இதில் பதிஞ்சிருக்கு. நீங்கள் வளமையாக படிக்கிற கொள்ளனவுக்கான ரெட்டை பதிவு கொள்ளனவு வரவு வியாபார செண்மதியாளர் செலவு. இங்கேயும் பாருங்க வியாபார செண்மதியாளர்லாம் வருது, ஆனால் கொள்ளனவு வர வைக்கல, தொடர் இருப்பது பகுதிக்கு இருப்பில் வர வைக்கிறோம். ஏன்னா அது ரிவர்ஸில் எடுக்கிற முறை என்றபடியாக ரிவர்ஸில் எடுக்கிற முறை என்றபடியாக பிடிச்சது இருக்குது. ஆகவே நீ வியாபார செண்மதியாளரை கூட்ட போகிறோம். அது செலவில் கூடுது உங்களுக்கு 362 ரூபா டோட்டலுக்கு வரும். அதை வரவிலையும் போடணும். வரவில குறையிறத கழிச்சிங்களன்னா காசு ரெண்டு 152 ரூபா அதாவது காசு கொடுத்துருக்கணும். ஏன்னா வியாபார செலவு கூட இங்கே வர வேண்டாம் காசு செலவு. அதே நடக்கும் உங்களோட காசு பாய்ச்சல் கூட்டு காட்சிப்படுத்தப்படும். அதுக்கு முதல் நாங்கள் இந்த செய்ய வழியில் ஏற்கனவே நாங்கள் எழுதி வச்சுருக்கிறோம் தானே, அதோடு சேர்ந்து தானே போகும் சம்பளத்தோடு. அந்த அமௌண்ட்டுக்கு நேர அமௌண்ட் வர மாதிரி நாங்கள் வசனத்தை முன்னுக்கு எழுதலாம். வியாபார செண்மதியாளர் என்று எழுதி அந்த அமௌண்ட்டுக்கு நேர அமௌண்ட் வர மாதிரி அதை போடப்போகிறோம். எவ்வளோத்தை போடப்படுறோம்? 152 ரூபாவை போடப்போகிறோம். இனி அந்த 152 ரூபாவையும் இதையும் கூட்டினோம் என்றால் எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் தான் நாங்கள் இப்போ காசு பாய்ச்ச கூட்டுக்கு மாற்றோம். ரெண்டையும் கூட்டினா அதை கூட்டினீங்கன்னா அந்த அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் வந்து டோட்டல் பண்ணி போட்டு காசு பாய்ச்சல் கூட்டுக்கு மாற்றப்படும். இப்போ காசு பாய்ச்சல் கூட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுது. காசு பாய்ச்சல் கூட்டியில் இப்போ என்ன நடக்கும்? ரெண்டும் சேர்ந்து வரப்போகுது. எப்படி வரும்? வியாபார செண்மதியாளர் கொடுத்ததை வளங்குணருக்கு கொடுத்தேன்னு சொல்கிறோம். என்னென்னா வளங்குணர்ன்றது காசு கொள்ளணும் அதுக்குல இருக்கும், தனியாக பிரிச்செடுக்க இல்லை அப்படி. அதுவும் ஊழியருக்கு கொடுத்தா தான் சம்பளம். இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 288 ரூபா வந்திருக்கு. அது வந்து உங்களோட காசு பாய்ச்சல் கூட்டியில் செயற்பாட்டு நடவடிக்கையில் காசு வெளியில் போகிறபடியாக காட்சிப்படுத்தலை பார்த்தா தெரியும் மைனஸ் பிரேக்கெட்டுக்கு போட்டிருக்கும். அடுத்ததாக வட்டி கொடுக்குமதி கணக்கு திறக்க போகிறோம். வட்டி கொடுக்குமதி கணக்கு அதாவது கொடுக்குமதிகளை போகும் செலவு மீதி தானே, பொறுப்பு தானே செலவு மீதி. அது நிதிலமை கூட்டில் பொறுப்பண்டபடியாக அங்கே இருக்குது. ஆரம்ப நிதிலமை கூட்டில் வட்டி கொடுக்குமதி என்ன 4 ரூபா இருக்குது செலவு மீதி. 10 ரூபா விட்டு பேலன்ஸ் பண்ணுவோம். வளாமேல் எல்லாம் வளாமேல் தான் பேலன்ஸ் பண்ணி இறுதி செலவு மீதி டோட்டலே கீழே செலவில் மீதி வந்தது 6 ரூபா தந்திருக்கு. டோட்டலுக்கு மேலே வரவில் மீதி சென்றது 6 ரூபா. இப்போ இனி லாபநட்ட கூட்டில் ஒரு வட்டி கொடுப்பனவு இருக்குது. அங்கே வட்டி என்று தந்திருக்கு லாபநட்ட கூட்டில். அது லாபநட்ட கூட்டு வர வேண்டாம், உங்களோட செண்மதி வட்டியில் செலவில் வரும். ஈனா ஸ்டோக் நானா ஸ்டோக் கூவன்னா என்ன லாபநட்ட கூட்டு வர வேண்டாம். இங்கே செலவு 16 ரூபா. இனி கூடினதை டோட்டலுக்கு இறக்க போகிறோம். டோட்டல் 21 ரூபா வரவில் போட்டுட்டு இல்லை வரவில் குறைகிறது 6 ரூபாயை கழித்தா காசு ரெண்டு வரும். 14 ரூபா வட்டி கொடுத்துருக்குறோம். இந்த வட்டியும் கூட காசு பாய்ச்சல் கூட்டில் வட்டி 14 ரூபா வெளியில் ஆனே போகுது மைனஸில் போட்டிருப்போம். அடுத்த கணக்கு வரி, வரி கணக்கு இன்கம் டேக்ஸ். ஆகவே வரி செண்மதி கணக்கு அல்லது வரி கணக்கு வரி செண்மதி கணக்குன்னு திறக்கலாம். வரி செண்மதி கணக்கில் நிலைமை கூட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆரம்ப செலவு மீதி பொறுப்பு தானே 8 ரூபா இருக்கு. ஆரம்ப செலவு 10 ரூபா போய்ட்டு பேலன்ஸ் வளம் போல இது எப்படி வளம் போல வந்து ஒன்று உங்களுக்கு தெரியும் தானே. இறுதி மீதி ஆறாம் மீதி செலவு மீதி என்றால் இறுதி மீதியும் செலவு மீதி தான். டோட்டலுக்குள்ள செலவில் மீதி வந்தது 12 ரூபா நிலைமைக்குள்ளே இருக்குது. டோட்டலுக்கு மேலே வரவில் மீதி சென்றது 12 ரூபா. அடுத்தது உங்களுக்கு தரப்பட்ட லாபநட்ட கூட்டியில் 18 ரூபா வட்டி என்று போட்டிருக்கு. அப்போ லாபநட்ட கூட்டி வர வேண்டாம் இங்கே செலவில் வரும். லாப ஈனா ஸ்டோக் நானா ஸ்டோக் கூவன்னாண்டு 18 ரூபா. இனி எது கூடாவது டோட்டலுக்கு இருக்கணும் 26 ரூபா செலவு தான் கூடுது வரவில் கூடணும். வரவில் இருக்க 12 ரூபாயை கழித்தா காசு 14 ரூபா. அப்போ நாங்கள் 14 ரூபா கட்டியிருக்கிறோம். அப்போ இது அங்கே காசு பாய்ச்சல் கூட்டில் பிரேக்கெட்டுக்கு போடப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். காசு பாய்ச்சல் கூட்டுக்கு மாற்றியிருக்கு சார். நேர்முறையில்
செயற்பாட்டு நடவடிக்கையுடைய கடைசி எல்லாம் முடியவிட்டு கடைசியான மொத்த மொத்த கூட்டுத்தொகை, இதுக்குரிய பெயர் செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான தேறிய காசு பாய்ச்சல். அதாவது ப்ளஸில் வந்தால், ப்ளஸில் வந்தால் இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். அப்போதை முதலையும் காட்டியிருந்தனா, இப்போ பாருங்கள் காசு பாய்ச்சல் கூட ப்ளஸில் இருக்கிறபடியா செயற்பாட்டு நடவடிக்கையால் உருவான தேறிய காசு பாய்ச்சல். அது மைனஸில் இருந்திருந்தால் பிரயோகித்த காசு பாய்ச்சல்னு போடுவோம். ஆனால் உண்மையாக பார்த்தால் உருவான பிரயோகித்தன்ற சொற்பிரியவங்க தேவையில்லை. அது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டுட். மைனஸில் வந்தால் பிரயோகித்த, ப்ளஸில் வந்தால் உருவாகின்றது விளங்கும். ஆனாலும் எங்களை பரீட்சை நோக்கத்தில் பார்த்தீங்கன்னால் எங்களுக்கு அதை போட்டால்தான் இவங்க புள்ளி வழங்குகிறாங்க. அதனால் போட வேண்டி இருக்கே தவிர வளமையாக இது செய்ய இப்படி இந்த பேர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உருவாகிய பிரயோகித்தார் முக்கியம் இல்லை, அவசியம் இல்லை. ஆனால் பரீட்சைக்கு இது எழுதினாத்தான் இவர்கள் மார்க்ஸ் தருகிறார், புள்ளி தருகிறார். சரி, அடுத்த ரெண்டாவது காசு பாய்ச்சல் கூட்டினுடைய முதலீட்டு நடவடிக்கை இரண்டாவது விடயம். அந்த இரண்டாவது விடயத்தில் முதலீட்டு நடவடிக்கை என்ன சொன்னாங்க? ஆதனம் போரிவாதங்கள் வாங்குவது, ஆதனம் போரிவாதங்கள் முடிவு செய்யப்படுவது, அதாவது மறுதளிக்கப்படும். அதை விட நிறுவனத்துக்கு வெளியில் வருமானம் தரத்தக்க வழியில் முதலீடு செய்வது, முதலீடுகள் நிலையான வைப்புகள் போன்றவை, அது வெளியில் போகிற காசு, அதிலேருந்து எடுத்தால் அது உள்ளுக்கு வர முதலீட்டு வருமானங்கள் போன்றது. அப்போ இங்கு இந்த கணக்கின்படி ஆதனம் போரி உபகரணம் ஒன்று வாங்கப்பட்டுள்ளது, அது கணக்கில் திறப்பட்டுள்ளது. உங்களுக்கு அது காட்சிப்படுத்தப்படவில்லை, வாங்கியது கணக்கில் திறப்பட்டுள்ளது, அது காட்சிப்படுத்தப்படவில்லை. அது இப்போ நாங்கள் கணக்கு இதில் நான் இப்போ செய்யும்போது வாங்குறதை நான் விளங்கப்படுத்தி வரவில்லை பதிவேன், அது கணக்கில் திறப்பட்டு உள்ளது. மறுதளிக்கப்பட்டது வாங்குவது காசில் செலவில் வரும், அதை நாங்கள் சேவ் பண்ணிட்டு சொல்லி இங்கே பதிவோம். இப்போ நீங்கள் காசு பாய்ச்சல் கூட்டம் பார்த்தீங்கன்னா முதலாக அப்படி தான் இருக்கு, சேர்ப்பு. ஆனால் மைனஸில் காசு வெளியில் போகும், அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். எங்களுக்கு அதால் வருமானம் பெறும், முதலிட்டு தான் பெறும், இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது ஆதனம் பொறி உபகரணம் மறுதல். ஆனால் இந்த ரெண்டுமே நாங்கள் ஒரு கணக்கில் தான் இப்போ கண் காட்டப்போம். ஒன்றங்களுக்கு தெரியும் வாங்கிறது கணக்கில் இருக்குது, ஒரிஜினல் கணக்கில் அது பதிய போகிறோம். மறுதளிப்பதனுடைய காசை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம், அது இப்போ உங்களுக்கு கணக்காக காட்சிப்படுத்தப்படுகிறது. இதில் இந்த முதலீட்டு செயற்பாட்டில் இந்த கணக்கின்படி பார்த்தீங்கன்னா நிதிநிலைமை கூற்றில் முதலீட்டுன்றது அங்கே உங்களுக்கு ஆதனம் பொறி உபகரணம் தான் கிடக்கு. ஆகவே ஒரு ஆதனம் பொறி உபகரண கணக்கு செய்ய போகிறோம். ஆதனம் கமா பொறி கமா உபகரண கணக்கு, அது சொத்துத்தானே, வரவிலான மீதி வரும். வரவில மீதி வந்தது 404. ஒரு 3 ரூபா கொஞ்சம் கூட இடம் போடணும், 2 பதிவு எதோ விரப்போது பார்ப்போம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. டோட்டல் அடியும் அடித்து இறுதி வர மீதியும் தந்திருக்கு நிலைமை கூட. அவள் டோட்டலுக்கு இல்லை, வரவில மீதி வந்தது 468, டோட்டலுக்கு மேலே செலவில மீதி சென்றது 468. அடுத்தது இந்த கணக்கில் என்ன செய்கிறமெண்டா, இப்போ நோமலாக நீங்கள் படிக்கும்போது இந்த ஆதனம் பொறி உபகரணம் ஏதாவது முடிவு செய்யப்பட்டால் அதுக்கு ஒரு மறுதளிப்பு செய்யப்பட்டால் அதுக்கு மறுதளிப்பு கணக்கெண்டெல்லாம் செய்து காண்றது லாபம் இல்லை நட்டம் எல்லாம். இதில் லாபம் இல்லை நட்டம் இல்லை ஏனென்றால் உங்களுக்கு லாப நட்ட கூட தெரியலை, லாபம் இருக்கிறதா நட்டம், ஆகவே அதை கதை இல்லை. அவள் கொண்டு செல் பெறுமதிக்கே நாங்கள் மறுதளிச்சிருக்கோம்டா, மறுதளிச்சேன்டா விற்பனைன்னு சொல்கிறேன், நீங்கள் வளமையா ரெண்டாக தான் இருக்கு. ஆகவே நம்ம ஆதனம் பொறி கணக்கிலே எல்லாத்தையும் செய்யலாம். இது காசு பாய்ச்சல் கூட்டுக்கு ஒரு குறுக்கு வழியில் தான் விடைக்கு போகிறோம். லாபம் இல்லை நட்டம் இல்லை, காசு பாய்ச்சல் கூட்டு இந்த ஆதனம் பொறி உபகரணம் முடிவு செய்தலே மறுதளிப்பை இதில் காண பதிய போகிறோம். அப்போ இதன்படி எங்களுக்கு தேவும் இதெல்லாம் பதிய போகிறோம். தேவை வளமையாக ஆதனம் பொறி உபகரணத்தை பதிய மாட்டோம், தனிக்கணக்கில் பதிவோம் திரள் தேவைன்ட்டு. ஆனால் இங்கே திரள் தேவை நிலைமை கூட தெராதபடியாக தேவைக்கான ரெட்ட பதிவு லாப நட்ட கூட்டில் கிடக்கு 46 ரூபாண்டு ரெட்ட பதிவு லாப நட்ட கூட்டு வர வேண்டால் ஆதனம் பொறி உபகரணத்த செலவு தேவைண்டு 46 ரூபா அங்கே வர வேண்டாம் இந்த செலவு. அடுத்தது அந்த கணக்கில் ஆதனம் பொறி உபகரணம் வாங்கினது தந்திருக்கு, ஆனால் உங்களோட கணக்கை நான் காட்சிப்படுத்தும் போது அதில் நான் போட்டு காட்டவில்லை. ஆனால் இந்த கணக்கில் தந்திருக்கு, ரெண்டத்தான் உண்டு தெரிஞ்சாதான் உண்டை காணலாம். வாங்கின தருவணும் அல்லது மறுதளித்த தருவணும், இங்கே வாங்கின தந்திருக்கு கணக்கு, நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை.
140 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். அப்போ என்ன காசில் சில வேண்டாம், அதை நம்ம ஒரு உபகரணத்தில் வரவண்டு வரவில்லை காசுண்டு 140 ரூபா. ஆகவே இந்த கணக்கு பேலன்ஸ் பண்ணணும். மறுதளிப்புண்டும் இல்லையண்டா, மறுதளிப்புண்டா விற்பனை அவை கூட்டி பார்ப்பவன் என்னால் இருந்தால் செலவில் குறையும். என்ன விற்றால் அதை நம்ம ஒரு குறையணும். மறுதளிப்பு செய்தால் வரவு தான் கூடுது. வரவை டோட்டலுக்கு இருக்கோம் 544. அதை செலவிலையும் போடுவோம் 544. அவை செலவில் இருக்கிற ரெண்டு தொகையும் கழித்தா காசு ரெண்டு வரும், அதாவது 30 ரூபா. அப்போ தான் பேலன்ஸ் பண்ணும். அப்போ இந்த 30 ரூபா என்பது மறுதளிச்சிருந்தால் தான் செலவில் வரும், சொத்து குறைக்க, அதாவது காசில் வரும். அவள் இந்த ரெண்டை இப்போ நாங்கள் காசு பாச்ச கூட்டணி காட்சிப்படுத்தினோம்னா அதில் பாருங்கள், அவ வாங்கினது வந்து மைனஸில் போடணும். ஏன்னா காசு வெளியில் போகும், முதலீட்டில் சேர்ப்பு வந்து ஆதனம்பொறி வாங்கியது மைனஸில் 140. அடுத்தது ஆதனம்பொறி மறுதளிச்சு வந்த காசு ஆதனம்பொறி மறுதளிப்பண்டு சொல்லி 30 ப்ளஸ்லையும் போட்டு. ஆகவே முதலீட்டு செயற்பாடில் இந்த ரெண்டும் தான் இருந்தது. அடுத்ததாக இங்கே இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் இருந்தவர்கள் முதலீட்டு நடவடிக்கையில் பயன்படுத்திய தேறிய காசு பாய்ச்சல் வருது. ஏனென்றால் காசு பாய்ச்சல் கொஞ்சம் பாருங்கள் அது மைனஸில், அப்போ பயன்படுத்திய தேறிய காசு பாய்ச்சல் முதலீட்டு நடவடிக்கை. அது ப்ளஸில் வந்தால் முதலீட்டு நடவடிக்கையால் உருவாக்கப்பட்ட தேறிய காசு பாய்ச்சல் ரெண்டு வந்துருக்கு. ஆனால் இதில் வந்து பயன்படுத்திய தேறிய காசு பாய்ச்சல் தான் இருக்கு. நிறுவனத்தின் அடுத்தது நிறுவனத்தினுடைய கடைசி விகிதம், காசு பாய்ச்சல் கூட்டினுடைய கடைசி விஷயம் நிதியிட நடவடிக்கை. நிதியிட என்றால் நிறுவனத்துக்கு நிதியை திரட்டுவது, நிறுவனத்தின் நிதி பிரயோகிப்பது, அதுதான் நிதியிட. அதாவது உதாரணத்துக்கு நிறுவனத்தை நடத்த வேண்டுமாக இருந்தால் வங்கி கடன் பெறணும், இந்த பங்குகள் வழங்கணும், அதுகள் நிதியிடல உள்ளுக்கு வர்ற காசு ப்ளஸ். ஆனால் வங்கி கடனை திருப்பி செலுத்தினீங்கன்னா நிதியிடல வெளியில் போகிற காசு மைனஸ். அப்போ இதுதான் இந்த நிதியிடலுக்கு வேண்டும். இந்த நடைமுறையெல்லாம் பொறுப்பில் அந்த நிதியிடல் என்ற நடைமுறை எல்லா பொறுப்பும் இருந்தானே. நிதியிலமை கூற்றை பேர நிதியிலமை கூற்றில் உங்களுக்கு நடைமுறை எல்லா பொறுப்பு அதில் இருக்கின்றது. அந்த நடைமுறை எல்லா பொறுப்பில் அதிகரிக்கின்றது. அது என்ன விடியம் என்று பார்த்தோம்னா அதுக்கு ஒரு இப்போ கணக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். அது வந்து எங்களுக்கு பெறப்பட்டிருக்கு. ஆகவே நடைமுறை எல்லா பொறுப்பு பெற்றிருக்கு. இந்த நிதியிடல் நடவடிக்கையில் ஒரே ஒரு சம்பவம் மட்டும்தான் இங்கே இருக்குது. நிதியிலமை கூற்றில் ஒன்றுமே இல்லை, வேறு நிதியிலமை கூற்றை பாருங்கள், அதில் வேறு ஒன்றுமே இல்லை. நடைமுறை எல்லாம் ஒரே ஒரு சம்பவம் மட்டும்தான் இருக்கு. ஆகவே அந்த ஒரே ஒரு சம்பவம் மட்டும் இருந்தபடியாக அது அங்கே எங்களுக்கு ப்ளஸில் வந்தது. ஆகவே அதை கூட்டி அங்கால போட்டோம்னா நிதியிட நடவடிக்கை மூலம் உருவாகிய தேறிய காசு அல்லது தேறிய காசு பாய்ச்சல் ஒன்று தான். மைனஸில் வந்தால் நிதியிட நடவடிக்கை மூலம் பிரயோகிக்க தேறிய காசு பாய்ச்சல் என்று வந்தது. ஆக கடைசி விஷயமாக காசு பாய்ச்சல் கூறின் கடைசி விடயமாக நிதியிடல், நிதியிடர் செயற்பாட்டில் அங்கே எங்களுக்கு நிதியிலமை கூற்றில் ஒரு நடைமுறையல்லா பொறுப்பு தான் இங்கே நிதியிடர். ஆகவே ஒரு நடைமுறையல்லா பொறுப்பு என்ற ஒரு கணக்கு நாங்கள் துறக்க போகிறோம். அது பொறுப்புகள் எப்போவும் செலவு மீதான லயபிலிட்டிஸ் செலவில் இப்போ மீதி என்று 160 ரூபா போகும். ரெண்டு ரூபா விட்டு டோட்டல் அடித்து டோட்டலை கீழே அதே மாதிரி செலவு மீதி, செலவில் மீதி வந்தது 200 ரூபாங்க நிலைமை கூட இருக்குது. அப்படியே டோட்டலுக்கு மேலே வரவில மீதி சென்றது 200. இனி இதை கூட்டினா எது கூடுதோ அதை இறக்கணும். வரவு தான் கூடுது 200 ரூபா, வரவு தான் 200 ரூபா கூடுது. செலவில் அதே 200 ரூபாயை போட்டு மேலே குறையிற 40 ரூபா காசு. சரி, இப்போ இப்படி நாங்கள் செலவில் குறையிறது காசு ஏண்டா கடன் பெற்றிருக்கிறோம். ஏன்னா இங்கே செலவுன்னா காசில் வரவு. 160 ரூபா இருந்த கடன் 200 ரூபா வருதுன்னா 40 ரூபா பெற்றிருக்கிறேன் தான். அப்போ காசில் வர வேண்டாம், அங்கே நிதியிடல் காசு பார்த்து கூட்டி காட்சிப்படுத்துகிறோம். அதில் பாருங்கள் நிதியிடலில் நடைமுறை எல்லா பொறுப்பு பெற்றது என்று தான் வரும். அதுதான் பெற்றேன்னு எழுத மாட்டேன், பெற்றே தான். ஏன்னா இங்கே செலவுன்னா காசில் வர ப்ளஸில் ஓட்டிருப்பேன் நான் போடுவோம். இனி எல்லா பதிவுகளும் முடிஞ்சுது. ஒவ்வொன்றை ஒன்றா நாங்கள் கூட்டியிருப்போம். உதாரணத்துக்கு முதல் நாங்கள் கூட்டிய காசு பாய்ச்சல் கூட்டு அது மட்டும் செயற்பாட்டு நடவடிக்கை ரெண்டு தரம் கூட்டுவோம். முழுமையாக நேர்முறை காசு பாய்ச்சல் கூட்டை பார்ப்போம். முக்கியமாக நீங்கள் அந்த தலையங்கம் மிக முக்கியமானது, பரீட்சை நோக்கத்திலும் முக்கியமானது, வளமையாக சமர்ப்பிப்பல் வடிவத்திலும் முக்கியமானது. முதல் அந்த கம்பெனியுடைய பெயர் போடப்பட்டிருக்கு புரட்சிதாசன். பிற அந்த முடிவடைந்த ஆண்டு போடப்பட்டிருக்கு, முடிவடைந்த ஆண்டு. அடுத்தது என்ன விஷயம், காசு பாய்ச்சல் கூற்று ரெண்டு போடப்பட்டிருக்கு. சரிதானே, காசு பாய்ச்சல் கூற்று ரெண்டு போடப்பட்டிருக்கு. அதில் இனி மூன்று தலையங்கம் தான் இருக்குது, செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல் அது ஒரு தலையங்கம்.
அதில் முக்கியமான விஷயம் முதல் பார்த்துருக்கோம். வாடிக்கையாளர்களிடமிருந்து பெற்ற காசு அது முதலே பார்த்துட்டோம். 456 என்ன செயற்பாடு நடவடிக்கை என்ன என்ன முக்கிய வருமானம் உருவாக்கும் வழி, காசு கிடைக்கிற வழி, அது வாடிக்கையாளர் பெற்றது வெறும் தானே. இதான் அந்த வாடிக்கையாளர்ன்றதுக்குள்ளே காசு விற்பனையும் வியாபார வருமானம் பெற்றது ரெண்டும் இருக்கும். 456 வழங்குணர்கமாக ஊழியர்களுக்கு செலுத்திய காசு, சுருக்கமாக பார்த்து வழங்குணருக்க வியாபார செம்மையாக கொடுத்த காசு காசு கொள்ளலாம், ஊழியருக்கு கொடுத்த சம்பளம். அது சேர்த்து அப்போது கால்குலேஷன் காட்டியிருந்தாங்க. அது காசு வெளியில் போது 288 மைனஸ். அதுக்கு பிறகு இதை ஒரு கூட்டினம் என்றால் உங்களுக்கு வர விடைக்கு பெயர் செயற்பாட்டு நடவடிக்கை மூலம் உருவான காசு அல்லது காசு பாச்சு, ப்ளஸில் வந்த உருவான காசு அது 168 ரூபா. அடுத்தது செலுத்திய வட்டி காசு வெளியில் போது பிரக்கெட்டில் 14. அடுத்தது செலுத்திய வரி காசு வெளியில் போது பிரக்கெட்டில் 14. ஏன் அங்கே மேலே அதை போடவில்லை என்றால் எல்லா நிறுவனங்களுக்கும் செயற்படுறதுக்கு வட்டி செலவு முக்கியமானது அல்ல. அவை செயற்படுறதுக்கு அது முக்கியமானது அல்ல. ஆனால் அந்த கடன் மூலதனத்திலையும் 50-50 இயங்கி நான் அல்ல மண்டிருக்கல அக்கௌண்டிங் ரேஷியோ. அப்போ அநேக நிறுவனங்கள் அதை செயற்படுத்தும். ஆனால் அது கடன் பெறணும்னு அவசியம் முக்கியம். அதனால தான் செயற்பாட்டு நடவடிக்கை மூலம் என்ற காசு உருவான காசுன்றதுக்குள்ள இவரே இல்லை. புறம்பாக பிரக்கெட்டில் -15. அதே மாதிரி தான் வரி. வரி வந்து செயற்பாட்டு நடவடிக்கைக்கு தேவையில்லை. வடிவாக செயற்பட்டால் வரி கட்ட வேண்டியது, செயற்பாடு நடவடிக்கைக்கு தேவையில்லை. ஆகவே செலுத்திய வரி பிரக்கெட். இனி இதை கூட்டி கடைசி ரூலுக்கு நாங்கள் இறக்கினோம்ண்டா அதுக்குரிய பெயர் அந்த ஹெடிங்கே பெயராகும். செயற்பாட்டு நடவடிக்கை மூலம் உருவான தேறிய காசு. அது மேலே இருந்த இதில் என்ன இருந்தது, செயற்பாடு நடவடிக்கை மூலம் உருவான காசு தானே 168. இது வந்து சின்ன சொல்மான் தேறிய காசு. தேறிய காசு என்பது வட்டியும் வரையும் சேர்த்து அப்புறம் கழிச்சு அது அங்கே 140 வருது. ஆகவே செயற்பாடு நடவடிக்கை முடிஞ்சு. மற்றது எல்லாம் ஒன்று தான். இது நேர்முறையில் செய்திருக்கு. மற்றதெல்லாம் ஒன்று தான். அதாவது முதலீட்டு நடவடிக்கை மூலம் காசு பாய்ச்சல், அதில் உங்களுக்கு ஆதனம் பொறி உபகரணம் சேர்ப்பு என்ன வாங்கினது அதை PPEன்னு சொல்லுவோம், ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் இக்யூப்மெண்ட். 140 ரூபா வெளியில் போகுது, வாங்கியிருக்கிறோம் கண்டுறாங்க மைனஸ். மற்றது PPE ஆதனம் பொறி உபகரணம் மறுதல் என்ன வித்தா, அது ப்ளஸ் வித்தா காசு வருந்தானே அது 30 ரூபா. ஆகவே இது ரெண்டும் சேர்ந்த கடைசி விடை முதலீட்டு நடவடிக்கை மூலம் பயன்படுத்திய தேறிய காசு. ஏன்னா மைனஸில் அந்த கெடுங்கே அப்படி வேறு மைனஸில் வந்தால் பயன்படுத்தியது, ப்ளஸில் வந்தால் வருவார் 110 மைனஸ். அடுத்த கடைசி நிதியிடல் நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். அது ஒன்றே ஒன்று தான் அது தரப்பட்டிருக்கு. நடைமுறையெல்லாம் பொறுப்பு தந்தபடியாக அது 40 ரூபா கூடியிருக்கிற வழியாக கடன் பெற்றிருக்கிறோம். ஆகவே பெற்ற நடைமுறையெல்லாம் பொறுப்பு அதில் இருக்கு 140 ரூபா. இது அப்படியே கடைசி நூலுக்கு மாற்றினீங்கன்னா அதுக்கு பேர் நிதியிடல் நடவடிக்கை மூலம் உருவாக்கிய தேறிய காசு. இந்த கடைசி விடைகளுக்கு பேர் தேறிய தேறிய என்று வேறு அது 40. இனி இந்த 3 நடவடிக்கையான காசு வரும் நேர்முறையின்படி செயற்பாட்டு நடவடிக்கை முறை 140 ரூபா வந்தது தேறிய காசு. முதலிடம் நிதியிடலும் நேருக்கும் நேரிலுக்கும் ஒன்று நேரில் படிப்போம். இப்போ 3 கூட்டினா 70 ரூபா. இதுக்கு பெயர் காசும் காசுக்கு சமனானவற்றின் தேறிய அதிகரிப்பு. கூடித்தான காசுக்கும் காசுக்கு சமனானதுக்கும் தானே செய்கிறது. ஆரம்பத்திலேயே அதை சொல்லியிருந்தான் ரெண்டுக்கும் அது 70 ரூபா ப்ளஸ். அதோட ஆரம்ப காசும் காசுக்கு சமனானவையே கூட்டும். அது ஏற்கனவே சொல்லியிருந்தா இதுதான் காசும் காசுக்கு சமனானது. இதில் பாருங்கள் காசு இருக்குது சேமிப்பு கணக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் சேமிப்பு கணக்கு மட்டும்தான் நான் காட்சிப்படுத்தினபடியா இந்த இதை என்ன யோசிக்க வேணாம். உதாரணத்துக்கு 3 மாதத்துக்குள் பணமாக்கத்தக்கவையெல்லாம் காசுக்கு சமம். இப்போ அரச திரசேரி உண்டியர்கள் நிலையான வைப்பு 3 மாதத்துக்குட்பட்டவை போன்றவை எல்லாமே. ஆகவே இதுடன் ஆரம்ப தேதி போட்டிருக்கு பாருங்கள், அதனுடைய ஆரம்ப காசும் காசுக்கு சமனானவே கூட்டம். அதை வேறு நிதியிலாமே கூட்டு காட்சிப்படுத்தப்படுகின்றது. அதில் இருக்கு பாருங்கள் ஆரம்ப காசும் காசுக்கு சமனானவை. அதை நாங்கள் இதனுடன் கூட்டுகின்றோம். கூட்டினால் உங்களுக்கு விடைய பாருங்கள் கடைசி தேட்டை போட்டிருக்கு. அந்த தேதியில் இருக்கின்ற காசும் காசுக்கு சமனான, அதாவது ஆரம்ப காசும் காசுக்கு சமனானவை நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இறுதி காசும் காசுக்கு சமனானவன். அதாவது இது ஆரம்ப காசும் காசுக்கு சமனானது. ஏற்கனவே அங்கே காசும் காசுக்கு சமனானவற்றின் தேறிய விளைவு இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் அறிக்கையிடுங்காலத்தில். இதோட ஆரம்ப காசும் காசுக்கு சமனானதையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இறுதி காசும் காசுக்கு சமனானவை.
ஆகவே காசு பாச்சல் கொஞ்சம் முற்றாக நிறைவேற்றப்படும். திருப்பியும் மறுமுறை அதை சொல்லி முடிக்கின்றேன். அதாவது காசு நிறுவனத்துக்குள் வாரதும் போறதும் மூன்று வழிகளில் நடக்கும். ஒன்று செயற்பாட்டு நடவடிக்கை, ரெண்டு முதலீட்டு நடவடிக்கை, மூன்று நிதியிடல் நடவடிக்கை. செயற்பாட்டு நடவடிக்கை என்று பிரதான வருமானம் உருவாக்குற வழிகள், அதில்தான் நேர் நேரில் ரெண்டு முறையும் வேறுபடுகிறது. நேர்முறையின்படி அது எல்லாமே நேரடியாக காட்டப்படுகின்றது. அடுத்தது முதலீட்டு நடவடிக்கை, அது இந்த இன்வெஸ்ட்மெண்டால் எங்களுக்கு வார காசும் போகிற காசும். சுருங்க சொன்னால் ஆதனம் பொறி உபகரணம் வாங்குவது, ஆதனம் பொறி உருவது, மறுதளிப்பது, நிலையான வாய்ப்பில் இடுவர் மூன்று மாதத்துக்கு மேற்பட்ட முதலீடுகள் செய்வது பங்குகளில், அதிலிருந்து திருப்பி எடுக்கிறது முதலீட்டு வருமானம் போன்றவை. கடைசியானது நிதியிடல் நடவடிக்கை, பங்கு வழங்குவது, வங்கி கடன் பெறுவது, வங்கி கடன் தீர்ப்பது, பங்கு லாபம் கொடுப்பது போன்றவை. இந்த மூன்றையும் கூட்டி போட்டு ஆரம்ப காசும் காசுக்கு சமனானதை கூட்டினீங்கண்டா உங்களுக்கு இறுதி காசும் காசுக்கு சமனானது கண்டிப்பாக வந்தே ஆகும். ஏன்னா வந்த காசெல்லாம் நீங்கள் ப்ளஸில் போட்டிருக்கீங்க, போகிற காசெல்லாம் மைனஸில் போட்டிருக்கீங்க. ஆகவே கடைசியில் உங்களுக்கு கட்டாயம் இறுதி காசும் காசுக்கு சமனானவை வந்தே ஆகும். ஆகவே இங்கு எல்லாம் தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்போ உங்களுக்கு காசு பாய்ச்சல் கூத்தை கண்டவுடன் அப்படி இப்படி என்று முழுச வேண்டிய அவசியம் இல்லை. மிக இலவா மிக இலவான முறையில் தயாரிக்க முடியும். அவை மிக நேர்த்தியாக விளங்கப்படுத்தி இருக்கு என்று நான் கருதுகின்றேன். ஆகவே அடுத்த சனிக்கிழமை நாங்கள் நேரில் முறையில் சந்திப்போம். டாக்டர்.